இங்கே 200 இருக்கு, 100 மாத்திடலாம். போலீஸை பார்த்து பயந்து ஓடும்போது அடிப்பட்ட வானசேரி மொய்தீனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு 512.99 ரூபாய். மடல் திருடும் போது போலீஸ் கிட்ட மாட்டினதுனால அவங்களுக்கு கொடுத்த லஞ்சம் 1002.99 ரூபாய். நைட்டு போய் மடல் திருடுறதுக்காக பெட்ரோமேக்ஸ் லைட்டு கொண்டு வந்த செலவு 502.99 ரூபாய். உச்சி அடிக்கிறதுக்காக மேப்பையூர் பெரும்படப்புலேருந்து ஆசாரியை கொண்டு வந்த செலவு, அதுக்கப்புறம் அவரை திருப்பி குந்தங்குளத்திலே கொண்டு போய் விட்ட செலவு, வாலைக்கும் அஸ்லாம் 182.99 ரூபாய். முதலாளிங்க உன்னை இப்ப யாரு டீ எடுத்துட்டு சொன்னா டீ தூள் வேலை எவ்வளவு தெரியுமா உனக்கு? போய் குடிடிச்சு இல்ல படிடி. அது எங்கிட்ட கொடுத்துட்டு போ பாப்பா. பாப்பா போட்டோல யாரு? ஏது போட்டோ? என்ன போட்டோ? அது உங்க கையில இருக்குல அந்த போட்டோ. அது குஞ்சாப்புக்கு காட்டுறதுக்காக. குஞ்சாக்கோட ஜீப்போட பம்பர் ரிப்பேர் பண்ற வொர்க் ஷாப் ஓனரோட போட்டோ நான் இவங்கிட்ட கேட்டேன், அவன் எனக்கு கொடுத்தான். அந்த வொர்க் ஷாப் ஓனரோட போட்டோ நீ பாக்கணுமா? வேண்டாம். இது யாரு? சுபைதா. எனக்கு தெரியும் பாப்பா, குஞ்சாப்புக்கு நிக்கா பண்ணி வைக்கணும்னு தானே இந்த பொண்ணுங்களோட போட்டோ எல்லாம் பீராங் அங்கிள் கிட்ட கொடுத்து குஞ்சாப்பு வீட்டுல பேச வைக்கிறீங்க. குஞ்சாப்பு என்ன தவிர இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். பேச உங்களோட தங்கச்சி பையன், என்னோட மாம, அவ்வளவுதானே? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்ன முதலாளி, என்ன கூப்பிட்டீங்களா? யாருமே இல்ல போல வீட்டுல. யார பாத்து பிச்சைக்காரன்? ஆளை பாத்தியா? எல்லடி இவன் நம்ம பீரன் தான். பசங்களா இவன் ஒண்ணு பிச்சைக்காரன் இல்ல, பாக்குறதுக்கு அப்படி தெரியவான். பீரன் நீ எடுத்ததா நான் சொல்லல, 15 ரூபாய் அன்னைக்கு காணாம போயிடுச்சுங்கிறது உண்மை. எனக்கு இதெல்லாம் வேணும். ஊர் ஊரா சுத்தினா உங்க பையனுக்காக எத்தனை வரனை கொண்டு வந்திருக்க தெரியுமா? அவன் எங்க காணோம்? அவன் ஜிம்முக்கு போயிருக்கா. எதுக்கு போயிருக்கா? ஜிம்முக்குன்னு சொன்ன, அதாவது பலத்த பெருக்க. ஓ, கராத்தை படிக்கிறதுக்கு? அப்படி சொல்லுங்க. என் வீட்டுல இருந்து ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவன் ஓட உடைக்கிறதுக்கு என் காசு எவ்வளவு கரியா இருக்கு தெரியுமா? அவன் ஒரு பிளாக் பெல்ட். கொஞ்சம் கிட்டயும் மூணு பேண்டோட பெல்டா இருக்கும். உனக்கு குடிக்க கஞ்சி வேணுமா இல்ல டீ வேணுமா? அதெல்லாம் உங்க பொண்ணு கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லுங்க. நீங்க எங்க உட்காருங்க. நீங்க கூட பிறந்தவங்க எல்லாம் தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஆமா, இப்ப இத பார்த்து என்ன ஆக போகுது? அவன் அப்படியே கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கான். சீனத்து, நீ எப்ப இங்க வந்த? அவன் இப்போதைக்கு ஜிம்ல இருந்து வர்ற மாதிரி தெரியலையே. உங்க பையன் உருப்படணும்னா கூட இருக்கிற பெருச்சாடி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளிய வைங்க, அவன் தான் அவனை கெடுக்கிறது. அட, இது யார் வந்திருக்கான் பாரு. அஸ்லாம் அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம்.
டேய் சந்திரா, அந்த கள்ளநோட்டு கேஸ்ல உன் சித்தப்பாவ போலீஸ் பிடிச்சாங்கல்ல, அவன் இப்ப உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானா? சித்தப்பா இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பேயை கரெக்ட் பண்ணி அவ கூட ஒரு வீட்ல தங்கி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குழந்தைங்களை வேற பெத்துக்கிட்டாங்களா? இதெல்லாம் போய் என்கிட்ட கேக்குறீங்க? சக்கரபாணி வீட்டு ஃபங்க்ஷன்ல அவளை நான் பார்த்தேன். உன் பேரை கேட்டது அவ முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஆமா ஆமா, அந்த ஆளுக்கு 100 வாய் என்ன பத்தி குறை சொல்றதுக்கு. குஞ்சப்பு, உனக்கு மாமா கூட தான சண்டை, அவ என்ன பண்ணா? என்னோட அருமை அக்கா இபிலிஸ் ஹாஜியோட பொண்ண தங்கத்தால செஞ்சு கொண்டு வந்தீங்க வச்சாலும் எனக்கு வேண்டாம். பெண்ணை எதுக்கட அவள பிடிச்ச மாதிரி அவள கிண்டல் பண்ணி சுத்திட்டு இருக்க? அது வந்து அந்த ஆள வெறுப்பேத்த. எங்களுக்கும் பொழுது போக ஒரு ஆள் வேணா? பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. மோதோ தடவை பார்த்தவனா நம்ம காவ்யா மாதன் மாதிரியே இருக்கா இல்லையா? ஒரு வாட்டி இல்ல, ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். அதனாலதான அவங்க கூட இருக்கவங்கெல்லாம் நஃப்யா நாயர்னு கூப்பிட்டு இருக்காங்க. எந்த நாயரா இருந்தாலும் தயவு செஞ்சு எவ்வளையாவது பிடிச்சு கட்டிக்கோ, அப்பதான் கூட பிறந்தவங்களோட எந்த ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம பிரிச்சு விட்டுருவாங்க. சீனத்து, உன் வேலையை மட்டும் பாரு. நீ உன்னோட மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் வயசு என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் கூட படிச்சவங்களுக்கு எல்லாம் எத்தனை பசங்க? ஓ, கல்யாணம் ஆயிட்டா நீ உன்னோட இஷ்டத்துக்கு சுத்த முடியாதுல்ல. இங்க பாரு, ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன், சத்தமா பேசி ஊர்க்காரங்களை கூட்டாதானு. அவளை திட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு தானே நானும் அவளும் பேசிட்டு இருக்கோம். நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஓஹோ, நீங்களும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க பொண்ணு வரதட்சணை வாங்கிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ வீட்டுக்காரரு கல்ஃப் போறதுக்கு விசா ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு 50,000 ரூபாய் வேணும். உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும்? ஆமாடா வேணும், எனக்கு இப்ப 50,000 ரூபாய் பணம் வேணும். நான் இங்க கேட்காம வேற எங்க போய் கேப்பேன்? ஜீனத்து, 30 பவுனும் 1.5 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட இருந்து நான் குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டது. இந்த காரியெல்லாம் நடக்கணும்னு தான். அப்ப நான் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். முறையூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இதுவரைக்கும் படிச்ச பசங்கள்லயே அதிகபட்சமான மார்க் வாங்கி பாஸ் ஆனவன் நான் மட்டும்தான். அப்படி இருந்து என் கூட படிச்ச பசங்களை காலேஜுக்கு போனப்போ நான் மட்டும் ப்ரமோஷன் வாங்கி டிரைவர் ஆயிட்டேன். அதோட நிறுத்தல. பகல்ல ஸ்கூலுக்கு போவேன், ராத்திரி ஜீப்புக்கும் லாரிக்கும் கிளீனராகவும் போவேன். சந்தன தைலெல்லாம் கடத்த பிளான் பண்ணியிருக்கேன், உயிரை பணைய வச்சு. வேட்டைக்காரங்கூடலாம் போயிருக்கேன். பயம் இல்லைன்னு இல்லை, வீடு குடும்பம் கூட பிறந்தவங்களெல்லாம் நினைக்கும் போது என்னோட பயம் காணாமல் போயிடும். உங்க பொண்ணு அப்படி சொல்லலாம், அவளோட புத்தி எல்லாம் காசு பணத்தை சுத்தியே தான் இருக்கு. ஆனா அம்மா நீங்களும் அவங்க கூட சேரும்போது தான். உன்னை அசங்கப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ அவ இப்படி சொல்லல, கூட பிறந்தவன்ற உரிமையில தானே சொன்ன. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு நாள் பண்டிகை அப்ப எனக்கும் என் தங்கச்சிங்களுக்கும் அம்மா விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க, சாவட்டோன்னு. அப்ப அவளுக்கு 10 வயசு தான், எனக்கு 12 வயசு. கலந்து வச்ச சோத்தோட கெட்ட வாடையும் அம்மாவோட அழுது வீங்கி போன முகத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். உடனே நான் அந்த கஞ்சி பாத்திரத்துல தூக்கி வெளியே எரிஞ்சிட்டேன். அன்னையிலிருந்து நான் ஸ்கூல்ல விட்டு வரும்போதெல்லாம் கையில 1 கிலோ அரிசியோட தான் வருவேன். அன்னையிலிருந்து இந்த குடும்பத்துல யாரும் பட்னியா இருந்ததில்ல. வீரானிக்கா, நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன், சிறப்பா மரியாதையா. அன்னைக்கு ஊர்க்காரங்க எல்லாரையும் கூட்டி வச்சு அதை தடபுடலாம் நடத்தவும் செய்வேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஆமினோட கல்யாணத்தை நடத்தணும். சண்டை போட்டு பிரிஞ்சு வந்திருக்கிற என் பெரிய தங்கச்சி அவங்க வீட்டுக்காரரோட சேர்த்து வைக்கணும். முன்னாடிலாம் அம்மா நோன்பு காலத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க. நோன்பு ஆரம்பிச்சிட்டா பகல்ல நாங்கள் யாரும் பசிக்குதுன்னு சொல்ல மாட்டோம் இல்லை. அப்படி இருந்த இந்த குடும்பத்தோட நிலைமையை இப்படி கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோ செஞ்ச எனக்கு இதையும் செய்ய தெரியும். அடுத்த வாரம் முடிச்சிடுறேன். டேய் குஞ்சப்பு, சாப்பிட்டு போடா. வேண்டாம், அவன் இன்னைக்கு 4 முழுக்க பட்னியா தான் கிடப்பான். நீ என்ன கூப்பிட்டாலும் கேட்க மாட்டான் அவன். அப்படித்தான் செல்லக்குட்டி சூரா. என்னங்கயா அப்படின்னா? அந்த கஞ்சி பீரானிக்காக கொடுத்துருங்க, வேஸ்டா கீழே போட வேணாம். ஒரு பருக்க கூட உனக்கு நான் தரமாட்டேன். என் பிள்ளைய பட்னியா போடணுங்கிறதுக்காக தான் நீ காலையிலே கிளம்பி வந்திருக்க. வெளியே போட முதல்ல. பொல்லாத காவியா மாதவன். என்ன சாப்பிட்டு போதான் சொன்னாங்க, நான் சாப்பாடு பார்த்ததே இல்லையா? என்ன ஒரே தொல்ல. நான் போய் சாப்பிடுவேனா?
உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, நாயரன் நாய திறந்துட்டு இருக்கார் போல. இப்போ இவ்வளவு ஆட்டம் போடுற இந்த குஞ்சாப்போட அப்பா திருர் அங்காடிக்கார உமர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஒன்றும் இப்ப பேசாம இருக்கிறதா நமக்கு நல்லது. நம்மளே எதுக்கு நம்ம நாக்கு நாரடிச்சுக்கிட்டு? குஞ்சாப்போட மூத்த அக்கா சூற இருக்கு இல்லையா, ஏன் வளாஞ்சேரியில இருந்து புருஷன் கூட சண்டை போட்டு இங்க வந்து நிக்கிறேன்னு தெரியுமா? அதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? நல்ல ஒரு வரன் எடுத்துட்டு இன்னைக்கு நான் போனேன், அவனுக்கு அவ்வளோ திமிரு. உங்களுக்கு தெரியுமா அவன் ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு? அதெல்லாம் பேசாம இருக்கிறதா இப்போதைக்கு நமக்கு நல்லது. அது எப்படி உங்களுக்கு நல்லதாகும்? இப்ப நீங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பதில சொல்லாம உங்களை இங்க இருந்து நான் விட மாட்டேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட, நான் உன்னையும் குடும்பத்தை பத்தியும் ஒரு குறையும் சொல்லல, கடவுள் மேல சத்தியம். டீச்சரே, ஒரு மூணு அச்சு புட்டிங் எடுத்துட்டு வாங்க. உனக்கு வேணுமா குஞ்சாப்போ? எனக்கு இல்ல, பீரானிக்காவுக்கு. பீரானிக்கா பாட்டி கூட மூணு விஷயத்த பேசிட்டு இருந்தாரு, மூணுத்துக்குமே அம்மாவுக்கு பதில் தெரியல. அது எல்லாத்துக்கும் பதில் என்னன்னு நீங்க சொல்லாம உங்களை இங்க இருந்து நான் அசைய கூட விட மாட்டேன். அப்படி இல்ல, ஏதாவது பேசிட்டு இருக்கலாம்னு தான் நாங்க. அப்படிலாம் விட முடியாது. விஷயம் ஒண்ணு, நீங்க என் அப்பாவை பத்தி என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணும் சொல்லலையே. பீரானிக்கா, ஊருக்குள்ள கம்பீரமா தலை நிமிர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த என்னோட அப்பா உமர் உண்மையிலேயே யாரு, என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு? எலக்ட்ராசன். என்னது? எலக்ட்ராசன், இந்த கரண்ட் வேலை செய்யறாரு. எலக்ட்ரீஷியன். ரெண்டாவது விஷயம், வளாஞ்சேரியில இருந்து என்னோட தங்கச்சி சுத்ரா புருஷன் கூட எதுக்காக சண்டை போட்டீங்க வந்திருக்கா? அவளுக்கு அங்க கிளைமேட் ஒத்துக்கல, அவ்வளவுதான். விஷயம் மூணு. அந்த கேள்வியையும் பதிலையும் நானே சொல்லிடுறேன். கேள்வி, நீ எதுக்காக கல்யாணம் பண்ணாம இப்படி சுத்திக்கிட்டே திரியற? ஆன்சர், ஆமினாவுக்கு கல்யாணம் பண்ணணும், சூராவோட புருஷன் கூட அவளை சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதான். நான் தேவையில்லாம எதுவுமே பேசலப்பா. ஆர்டர் பண்ண புட்டுன்னு வரல, அவங்க மறந்துருப்பாங்க நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி ஆர்டர் பண்ணு. மறக்கலாம் இல்ல, வெந்துகிட்டு இருக்க. என்னடா அவரு கூட தேவையில்லாம பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க ஏதோ நாட்டு நடப்பை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்தாங்க மாஸ்டர், நேத்து ஓட்டின மூகாம்பிகையோட பில்லு. நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு ஒரு சவாரி இருக்கு, நைட் வர முடியாது, ஃபுல்லா போகும். நைட் ஓட்டுறது கஷ்டமா இல்லையாடா? அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, வரவா. வாடா. நம்ம ஜாதிக்கார பையனா இருந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லணும்ல. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? இவன் தான் குஞ்சாப்போ. அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது. கவனமா இருந்தா கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிருக்காங்கல்ல. டீச்சரே, புட்டு ரொம்ப வெந்திருக்கும் போல. ஓஹோ.